மாணவர்களின் நலன் கருதி நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 13ஆம் தேதியும் பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வுகள் செப்டம்பர் 1 முதல் 6ஆம் தேதி வரையிலும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வுகள் செப்டம்பர் 27ஆம் தேதியும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் தரமான கல்வி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கிலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்விட்டர் பதிவில், சிபிஎஸ்இ பாடத்திட்ட குறைப்பு தொடர்பாக வெளிவரும் தகவல்கள் சரியானவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து சில பாடங்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்றும், பாடங்கள் நீக்கம் தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்த உதவுமே தவிர இந்த கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டவை என்றும் கூறியுள்ளார். கணிதம், உயிரியல் உள்ளிட்ட பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ள பாடங்களின் விவரங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.